நாங்கள் டெஸ்ட்டு ஓடியில் மட்டும் சாதனை படைப்போம்னு நினச்சிங்களா? நாங்கள் T20லையும் மாசான கம்பேக்கை கொடுப்போமா? இப்படி வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் கெத்தா சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸை வந்து வீழ்த்தி T20 சீரீஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மேட்சை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்சில் வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. பிரெண்டன் கிங்கும் லூவிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க, ஸ்டார்டிங்லேருந்தே அதிரடி காட்டுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் தீக்ஷனாக இருந்துக்கிட்டு அவ்வளோ ஈஸியாக நான் விடுவேனா, நான் ஃபஸ்ட் ஓவரில் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு லூவிஸோட ஸ்டெம்ப் வந்து பறக்க விட்டுட்டாருங்க. அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் நல்லா அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்த பிரெண்டன் கிங்கையும் வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சாய்கோப்பு, ரூதர்ஃபோர்டு இப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து விக்கெட் வந்து போயிட்டே இருந்துச்சு. என்னதான் ஒரு பக்கம் வந்து விக்கெட் போனாலும் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே போவல், ஷெப்பர்டு, மோட்டி இவங்கெல்லாம் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்து ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க. இவங்களோட அதிரடினால இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்து 20 ஓவர் முடிவில் 162 ரன் வந்து எடுத்தாங்கங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்கோரை வச்சு வெஸ்ட் இண்டீஸ்னால வின் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க, கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவோடு தான் வந்துட்டாங்க போலங்க. பத்தும் நிசங்காவும் குசால் மெண்டிஸும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்லே 60 ரன் வரைக்கும் ஸ்ரீலங்கா வந்து எடுத்தாங்க. இதை வந்து பார்த்தவொடனே இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே இன்றைக்கி மேட்ச் முடிஞ்சிருமோ அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் மோட்டி இருந்துக்கிட்டு நான் ஒரு விக்கெட்டாவது எடுப்பேன்ப்பா, மேட்ச் வின் பண்ணலாம் கூட பரவாயில்ல, நான் தான் பத்தும் நிசங்காவோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு பத்தும் நிசங்காவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் அடுத்தடுத்த விக்கெட்டை எடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து அதுக்கு வாய்ப்பே கொடுக்கலங்க. குசால் மெண்டிஸும் குசால் பெரரும் சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. அதுலயும் குசால் மெண்டிஸ் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாரு. இதனால வெஸ்ட் இண்டீஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த மேட்சை ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்சை ஸ்ரீலங்கா இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இவங்களோட மாசான பவுலிங் தாங்க. ஏன்னா நல்லா கால்குலேட் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் அடிக்க விட்டுறக்கூடாதுப்பா, இவ்வளோ ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆளாளுக்கு வந்து விக்கெட் எடுத்து ரொம்ப ஈஸியாக வெஸ்ட் இண்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் இவ்வளோ ரன்னு தானே ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா அசால்ட்டாக இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பால் 1லேருந்தே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இந்த மேட்சை வந்து இவ்வளோ ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சுங்க. உண்மையிலே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் வந்து டெஸ்ட் ஓடிஐ ரெண்டில் தான் வந்து சாதனை படைச்சிருந்தாங்க. T20ல ஃபஸ்ட்டு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோத்தவுடனே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, பாருங்கப்பா T20ல மட்டும் இன்னும் ஸ்ரீலங்கா சாதனை படைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்னது எங்களுக்கு கேட்டுருச்சு, நாங்கள் T20லையும் சாதனையை படைப்போம், T20லையும் நாங்கள் வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி ரொம்ப அழகாக T20 சீரீஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் அப்படியே இப்போ வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. முதல் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் மோசமாக இருந்துச்சோ இப்போ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி நாங்கள் ஒரு பெரிய கம்பேக்கை கொடுப்போம்னு ஒவ்வொரு ஃபார்மேட்லையுமே நல்ல ஒரு கம்பேக்கை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.